தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம இந்த வாரத்தில் தொடங்கியிருக்கோங்க. கடந்த யுஜிடிஆர்பி தேர்வுக்கும் நம்ம வகுப்பு நடத்தணும். இந்த வகுப்பில் நம்ம பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்த நண்பர்களுள் 64 நண்பர்களும், அதே சமயம் நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்தினோம், அந்த டெஸ்ட் பேட்சில் படித்த நண்பர்களுள் ஒரு 40 நண்பர்கள், மொத்தம் 104 நண்பர்கள் நம்ம சிவி லிஸ்ட்டில் இருக்காங்க. செலக்ட் ஆகி போயிட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ யுஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்ம தமிழ்ச்சோழினுடைய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 104 பேர் நம்ம பயிற்சி கொடுத்து நல்ல முறையில் அவங்க இந்த சிவி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திங்க. இப்போ இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து நம்ம பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டுருக்கோம். இந்த வகுப்பானது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக மாலை நேரங்களில் இந்த வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. இப்போ தான் ஒரு வகுப்பு, ஒரு ரெண்டு கிளாஸ் இதோடு முடிஞ்சிருக்கு. நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிற விரும்புகிற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை இணைய தொடர்பு கொள்ளலாங்க. லைவாக அந்த கிளாஸ் நடக்கும். நடக்கிற அந்த கிளாஸ்லே லைவாக நடக்கும் பொழுதே உங்களுக்கான ஐயப்பாடுகள் மற்ற எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒருவேளை இந்த வகுப்பு நம்ம ஒரு நாள் கவனிக்க முடியலைனாலும் இந்த வகுப்பானது இன்றைக்கி நடக்குது அப்படின்னா அன்றன்றைக்கு அந்த வகுப்பானது பதிவேற்றம் செய்யப்படும் நம்ம மொபைல் அப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த வகுப்பை நம்ம பார்த்துக்கலாம். டெஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம மொபைல் ஆப்பில் தான் இந்த டெஸ்ட்டு நம்ம நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான், இப்பொழுதும் அதே மாதிரி தாங்க. இன்னொரு புதிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இந்த வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரில் தேர்வு, அதாவது நேரில் வந்து அவங்க நம்ம சென்டரில் வந்து தேர்வு எழுதுகிற மாதிரி நம்ம ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இன்னொன்று, இந்த வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு 51 மூல நூல்களும் நம்ம கொடுக்குறோங்க. மூலமும் உரையுமோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 8 தொகை, 10 பாட்டு, 18 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள், இலக்கண நூல்கள், இந்த மாதிரி மொத்தம் 51 நூல்கள் இந்த கட்டணத்துடனே வந்துருங்க. ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு மிகுந்த உதவிகரமான வகுப்பாக இருக்கும். இன்னொன்று, பிஜிடிஆர்பிக்காக நம்மக்கிட்ட இணையக்கூடிய நண்பர்கள் செட்நெட் பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். ஸோ நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட இருந்து செட்நெட் தேர்வில் JRF வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய நண்பர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகுப்பில் இணையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்திலிருந்து மரபியல் இந்த இயலிருந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி, அதாவது என்ன அப்படின்னா, உயிரினங்களுடைய இளமை பெயர்கள், அதை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நிச்சயம் இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு முறையும் வினா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், தேர்வுக்காக மட்டும் இல்லாமல், கண்டிப்பாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயங்க. இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த தொல்காப்பியம் புத்தகத்தில் நம்ம நூற்பாயின் 545 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிரினங்களினுடைய இளமை பெயர்களை ஒரு 9 கொடுத்துருப்பார் தொல்காப்பியர். மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பேர் பார்ப்பும் பரலும் குட்டியும் குருளையும் கன்றும் பிள்ளையும் மகவும் மறியும் என்று 9 குழவியோடு இளமை பெயரே அப்படின்ட்டு 9 பெயர்கள் சொல்லுவாருங்க. பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மறி, குழவி, அந்த மாதிரி 9 இந்த இளமை பெயர்கள் பொதுவாக குறிக்கக்கூடிய உயிரினங்களுடைய பொதுவான இளமை பெயர்கள்னு சொல்லிட்டு முதல் நூற்பா இருக்கும் இந்த மரபியல்ல. இது ரொம்ப முக்கியமான நூற்பா. இந்த நூற்பா இதுக்கு அடுத்து இருக்கிறது, இதுக்கு அடுத்து இருக்கிறது, இந்த 3 மரபியல் படிக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நிறுத்தி படித்து நல்லா மனநமே செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஆர்டர் மாறாது, இன்னொன்று நமக்கு ஒரு குழப்பமும் வராது தேர்வில். ஸோ இந்த முதல்ல இந்த 545 சொல்லக்கூடிய அந்த 9 இளமை பெயர்கள், அது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம என்ன மாதிரி இளமை பெயர் சொல்கிறோம். இப்போ பூனைன்னு இருக்குது, நம்ம பூனை குட்டிங்கிறோம், நாய்க்குட்டிங்கிறோம், கீரி பிள்ளைங்கிறோம், கிளி பிள்ளைங்கிறோம், அணில் குட்டின்னு நம்ம சொல்கிறோம், புளிக்குட்டின்னு சொல்கிறோம், அதே மாதிரி எருமைக்கன்று, பசுங்கன்று, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா.
இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம், இப்போ இதுக்கு இது மட்டும்தான் பெயரா இல்லை இந்த இதுக்கு இன்னும் வேறு என்னென்ன பெயர், அதுதான் இந்த 9 பெயர்கள் வருது. எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம குட்டின்னு சொல்லலாம், குருளைன்னு சொல்லலாம், கன்றுன்னு சொல்லலாம், பிள்ளைன்னு எதை சொல்லுவோம், பார்ப்பு பரல்னால் எதை சொல்லுவோம், மகவுன்னு எதை சொல்லுவோம், மரிங்கிறது எதுக்கு வரும், குழவிங்கிறது எதுக்கு வரும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி கைப்பட எழுதி எதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு 100 ரூபாய் இன்னும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான காணொலிங்க இது, உங்களுக்கு பாருங்கள். அதில் முதல் 100 ரூபாயில் நம்ம அந்த 9 பெயர்களும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, அதை விடுத்து 548வது 100 ரூபாயில் தொடங்கும் இந்த இளமை குறித்த பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக இருக்கக்கூடியது பார்ப்பும் பிள்ளையும் பரப்பவற்று இளமை அப்படின்னு வரும். அதாவது இந்த பார்ப்பு பிள்ளை இந்த இரண்டும் பறவைக்குரிய இளமை பெயர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. பார்ப்பும் பிள்ளையும் பரப்பவற்று இளமை, பார்ப்பு அப்படிங்கிறது பறவையினுடைய இளமை பெயராகவும் வரும். அடுத்தது பறவைக்கும் பறவைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த 100 ரூபாவிலேயே தவழ்பவை தாமும் அவற்றோர் என்னம்பார். ஸோ இந்த பார்ப்பு அப்படிங்கிறதும் இந்த பிள்ளை அப்படிங்கிறதும் பறவைக்குரிய இளமை பெயராகவும் இருக்கும், ஊர்வனவற்றினுடைய இளமை பெயராகவும் இருக்கும். இப்போ ஊர்வனாலாம் இருக்கு இல்லைங்களா, பாம்பு மாதிரி ஊர்வனம், அதுக்கும் பார்ப்புன்னு சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இதை படித்தா தான் தெரியும். பொதுவாக நம்ம பிள்ளைனா கிளிப்பிள்ளை, அணில் பிள்ளை இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஊர்ந்து போகிற ஜீவராசிகளுக்கு நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோமா? ஆனால் சொல்லுவோம், சொல்லியிருக்காங்க. இது தொல்காப்பியர் காலத்தில் சொல்கிறார், தவழ்பவை தாமும் அவற்றோர் என்ன. அப்போ இந்த பார்ப்பு பிள்ளை பறவைக்கு பிள்ளைன்னு இப்படி கிளிப்பிள்ளை சொல்கிறோம். அதே மாதிரி கிளிப்பிள்ளை காக்கை பிள்ளாய், காக்கையை வந்து காக்கை பிள்ளாய் அப்படின்னு அழைத்திருக்கிறாங்க தொல்காப்பியர் காலத்தில். அதை அவர் சொல்கிறார். இதை நம்ம ஒரு வினாவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காக்கை பிள்ளாய் கிளிப்பிள்ளாய் இந்த இரண்டில் எது சரி, ஒன்று சரி, இரண்டு சரி, இரண்டும் தவறு, இரண்டும் சரி அப்படின்னு கேட்டால் நம்ம குழம்பிடுவோம். நம்ம என்ன தெரியுமா எழுதுவோம், இல்லை இல்லை கிளிக்கு தான் பிள்ளைன்னு சொல்லுவோம், காக்கையை போய் யாரும் காக்கை பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல் நினச்சி அது தவறு போட்டுருவோம். ஆனால் 100 ரூபாயில் நீங்கள் படித்தாதான், தொல்காப்பிய மூல நூலை படித்தாதான், ஓ பறவைக்கு பிள்ளைன்னு இருக்குது, அது காக்கையோட பிள்ளைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஊர்வனவற்றுக்கும் பார்ப்பு பிள்ளைன்னு பெயர் இருக்குங்கிறது நமக்கு இந்த தொல்காப்பிய மூல நூலை படிக்கும் பொழுது தான் அது தெளிவாக விளங்கும். அடுத்து பாருங்கள், இன்னும் எதெல்லாம் பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத 555, 548, 569 இந்த 100 ரூபாவிலாம் நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம், இதை நம்ம 2வது இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம பார்க்கும் பொழுது சொல்லலாம். அப்போ குட்டி பரல் இதெல்லாம் இருக்குது, குட்டி பரல் குருளை இது 555வது 100 ரூபாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 55 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்களா, பன்றி, புலி, முயல், குரங்கு, இதுலேயும் இதையும் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். பன்றி, புலி, முயல், குரங்கு இதெல்லாம் வந்து பிள்ளைன்னு சொல்லலாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை நீங்கள் 552வது 100 ரூபாவில் ஆரம்பிப்பாங்க, நாயே பன்றி புலிமுயல் நான்கும் ஆயும் காலை குருளை என்ப அப்படின்னு பாருங்கள். இந்த குருளை அப்படிங்கிறது நாய்க்கு நாய் குருளை, பன்றி குருளை, புலிக்குருளை, முயல் குருளை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம புலிக்குருளை கேள்விப்பட்டிருப்போம், எப்படிங்க புலிக்குருளை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் புலிக்குருளை தான் சொல்லுவோம், பன்றியை போய் குருளைன்னு சொல்லுவோமா, நாயை போய் குருளைன்னு சொல்லுவோமா, முயலை போய் குருளைன்னு சொல்லுவோமா அப்படின்னா சொல்லுவோம். இது வந்து 552வது 100 ரூபாய் நமக்கு சொல்லுங்கள், நாயே பன்றி புலி முயல் நான்கும் ஆயுங்காலை குருளை என்ப அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை நரியையும் குருளைன்னு சொல்லலாம்னு 553வது 100 ரூபாயில் சொல்லுவாருங்க, நரியமற்றே நாடினர் குளினே அப்படின்னு. ஸோ நாய், பன்றி, புலி, முயல், நரி இந்த ஐந்தையுமே குருளை என்று அழைக்கலாம். சரி, இந்த ஐந்தையும் குருளைன்னு மட்டும்தான் சொல்லுவோமா அப்படின்னா குட்டியும் பரலும் கூற்றவன் வரையாருன்னு 554 சொல்லுவார். ஸோ இந்த நாய், பன்றி, புலி, முயல், நரி இதை குருளைனும் சொல்லலாம், குட்டினும் சொல்லலாம், பரல்னு சொல்லலாம். ஸோ நாய் குருளை, நாய் குட்டி, நாய் பரல், அதே மாதிரி பன்றி குருளை, பன்றி குட்டி, பன்றி பரல், அதே மாதிரி புலிக்குருளை, புலிக்குட்டி, புலிப்பரல்,
அதே மாதிரி முயல் குருளை முயல் குட்டி முயல் பரல், அதே மாதிரி நரிக்குருளை நரிக்குட்டி நரிப்பரல் இப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம 552 553 554 இந்த நூற்பாவை நீங்கள் புத்தகத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த குட்டின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா 550 பார்க்கலாம், 550 நூற்பாவை பார்க்கும் பொழுது எதெல்லாம் குட்டின்னு சொல்லலாம், மூங்கா வெறுகு எலி மூவரி அணிலோடு ஆங்கவை நான்கும் குட்டிக்கு உரியன்னு இருக்கும். அதாவது மூங்கா அப்படின்னா கீரி பிள்ளைங்க, வெறுகுனா பூனை, காட்டு பூனை வந்து வெறுகுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எலி அணில் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, மூங்கா வெறுகு எலி அணிலோடு ஆங்கவை நான்கும் குட்டி. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், கீரி குட்டி, கீரி பிள்ளைன்னு இல்லை தொல்காப்பியத்தில், கீரி குட்டி பூனை குட்டி எலி குட்டி அணில் குட்டின்னு சொல்லலாம். சரி, இந்த நாளையும் குட்டின்னு மட்டும்தான் சொல்லணுமா? இல்லை, இந்த குட்டினும் சொல்லலாம் பரல்னு சொல்லலாம்னு சொல்கிறார். ஸோ கீரி குட்டி கீரி பரல், பூனை குட்டி பூனை பரல், எலிக்குட்டி எலிப்பரல், அணில் குட்டி அணில் பரல் இப்படின்னு சொல்லலாம். அப்போ பரல்னு சொல்கிறது நிறைய இருக்குது, பரல்னு சொல்கிறது இங்கே நிறையா இருக்குது. முதல்ல மூங்கா வெறுகு எலி அணில் இதை பரல்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 554 அதுலேயும் பரல் ஏற்கனவே சொன்ன, நாய் பன்றி புலி முயல் நரி குரங்கு இதையும் பரல்னு சொல்லலாம் அப்படிங்கிறது. இதில் தனித்தனியாக இருக்கு நூற்பாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு இந்த மாதிரி எதெல்லாம் பரல்னு சொல்லலாம், எதெல்லாம் குட்டின்னு சொல்லலாம், எதையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலான்ட்டு நம்ம இங்கே கைப்பட எழுதி, இப்போ நான் என் கைப்பட இதை எழுதி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பிள்ளைன்னு எதெல்லாம் சொல்லலாம், பிள்ளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது இந்த நாய் பன்றி புலி முயல் இந்த நான்கில், நாய் பன்றி புலி முயலில் நாயை தவிர மற்றதையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலாம். பன்றி புலி முயல் இதையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் நம்ம இன்றைக்கி இப்படி ஒரு வினா கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இதெல்லாம் போய் யாராவது பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, தப்புன்னு எழுதிடும். ஆனால் இருக்குது, இது நீங்கள் நூற்பா 555 எடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், பிள்ளைன்னு சொல்லலாம், பன்றியை சொல்லலாம், புளியை சொல்லலாம், முயல் குரங்கு மரம் நெல் புல் பறவை ஊர்வன இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மரின்னு எதெல்லாம் சொல்லலாம், மரி ஆடு குதிரை நவ்வி உழை புல்வாய் இந்த ஐந்தையும் மரின்னு சொல்லலாம். இதற்கான நூற்பா 556 எடுத்தீங்கன்னா தெரியும், யாடும் குதிரையும் நவ்வியும் உழையும் ஓடும் புல்வாய் உளப்பட மரியே. இந்த நவ்வி உழை இதெல்லாம் மான் வகை தான், இந்த புல்வாய் இதெல்லாம் மான் வகை, மானில் ஒரு வகை அதுதான். இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், மரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குரங்கு குட்டி, அது குட்டி சொல்லலாம். மகவு, இந்த மகவு பிள்ளை இந்த ரெண்டு மட்டும்தான் மனிதர்களுடைய இளமை பெயராக வரும். மகவு பிள்ளை மற்றது எதுவுமே இதில் மனிதர்களுடைய இளமை பெயராக வராது. மகவு மகவு சொல்லலாம், அது கூட இல்லைங்க, குழவி சொல்லலாம். எப்படி குழவி சொல்லலாம், நம்ம வந்து குழவினா குழந்தை இது சொல்லலாம், குழவியும் மகவும் பிள்ளை கூட சொல்லக்கூடாது, இருங்க பிள்ளை வராது. ஆனால் மகவு அது நூற்பாயின் 567 எடுத்திங்கன்னா குழவியும் மகவும் 1200 அல்லவை கிழவ அல்ல மக்கட்கன். இன்றைக்கி நம்ம குழந்தைய பிள்ளைன்னு சொல்கிறோம், பிள்ளை பிறந்து, ஆனால் அப்படி இல்லை. இந்த 9 குழவி மகவு ஆகிய இரண்டின் வகை என்று பிற இளமை பெயர்கள் மக்கட்பிறவிக்கு உரியன அல்ல அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு 567 நூற்பால். ஸோ மக்களை குறிக்கக்கூடிய இளமை பெயர் என்னென்னா ரெண்டே ரெண்டு தான், குழவி மகவு இந்த ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் விலங்குகளில் வந்து எதெல்லாம் குழவி அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னா யானை பசு எருமை கடமை, கடமைனா மான் வகையில் ஒன்று, மறை அதுவும் மான் வகையில் ஒன்று, குரங்கு முசு ஊகம் மனிதன் இதெல்லாமே குழவி அப்படிங்கிற பெயரை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. குழவிங்கிற பெயர் இதுக்கெல்லாமே பொருந்தி வரும். கன்றுன்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறார், கன்று அப்படின்னு சொல்கிற பாருங்க, யானை கன்று குதிரை கன்று கழுதை கன்று கடமை கன்று மான் கன்று எருமை கன்று எருமை கன்று மறை கன்று கவரி இது மான் வகை, கராகம்னா முதலை முதலை கன்று ஒட்டக கன்று அப்படின்னு சொல்லலாம். புல் வகையில்
புல் வகை அப்படின்னா தாவரங்களில், தாவரங்கள்லேயும் கன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தாவரங்கள்லேயும் கன்று, அப்படி இப்போ தென்னங்கன்று அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, கன்று சொல்லலாம். தாவரங்களில் மரம் அதுலேயும் சொல்லலாம். அப்போ புல் மரம் இதுலேயும் கன்று அப்படின்னு நம்ம மரக்கன்றுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லலாங்க. ஸோ குழவி அப்படிங்கிறது இப்போ எதெல்லாம் இது நம்ம நூறுபா சொல்லி சொன்னோம். இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம ஸ்க்ரீனில், பார்ப்புனா இப்போ தொகுத்து சொல்கிறேன், பார்ப்புனா பறவை ஊர்வனம் இதை சொல்லலாம். பிள்ளை அப்படின்னா பன்றி, புலி, முயல், குரங்கு, மரம், நெல், புல், பறவை ஊர்வனலாம் பிள்ளை அப்படிங்கிற பெயர் பெறும். பறல் அப்படிங்கிற பெயர் மூங்கா, வெறுகு, எலி, அணில், நாய், பன்றி, புலி, முயல், நரி, குரங்கு இதெல்லாம் பெறும். குட்டி அப்படிங்கிறது மூங்கா, வெறுகு, எலி, அணில், நாய், பன்றி, புலி, முயல், நரி, குரங்கு இதெல்லாம் குட்டியும் பெயர் பெறும். குருளை அப்படிங்கிறது நாய், பன்றி, புலி, முயல், நரி இதெல்லாம் குருளைங்கிற பெயர் பெறும். குழவி அப்படிங்கிறது யானை, பசு, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசு, ஊகம், மனிதன் இதெல்லாம் குழவிங்கிற பெயர் பெறும். கன்று அப்படிங்கிறது யானை, குதிரை, கழுதை, கடமை, மான், எருமை, மறை, கவரி, கராகம், ஒட்டகம், புல், மரம் இதெல்லாம் கன்றுங்கிற பெயர் பெறும். மகவுங்கிறது மக்கள். அடுத்தது மரி அப்படிங்கிறது ஆடு, குதிரை, நவ்வி, உழை, புல்வாய் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அந்த 9 இளமை பெயர்களும் எதுன்னு நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். எந்தெந்த நூற்பா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். இந்த நூற்பாலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெயர்கள் இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க. இது தேர்வு எழுதும் பொழுதும், இல்லை மாணவர்களுக்கு நடத்தும் பொழுதும், அல்லது நம்ம தமிழ் சார்ந்து நம்ம விஷயங்கள் தெரிந்து கொள்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். முதன் முதலாக தமிழ்ச்சோலை பார்க்குறவங்க பிறருக்கு சொல்லுங்கள். அதில் ஆல்ரெடி தமிழ்ச்சோலை இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள், தெரியாத பிற நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க படிப்புக்கும், இல்லை தெரிந்து கொள்ளணும், இல்லை போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலி குறித்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.